இது மகிமை நேரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். இந்த மூன்றாம் நாளிலும் கூட நாம் நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் நாளிலே பார்த்தோம், என்ன பார்த்தோம், எதனால் நமக்கு ஆயுசின் வருஷங்கள் நமக்கு அதிகமாகிறது பாருங்க. நாம் கர்த்தரை மாத்திரம் நாம் சேவித்து வாழும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் நீண்டு கொண்டே போகிறது. இரண்டாவது நாளிலே நாம் வேதத்தை தியானத்தோடு நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணமாகிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த மூன்றாவது நாளிலே எப்பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் நீண்டு செல்லும் தெரியுமா, இருதயத்தில் வேத வசனம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகிறது. நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளைகளை நாம் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கும் பொழுது நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் நமக்கு பெருக பண்ணுமா பாருங்க. அவருடைய வேத வசனம், வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பெருகி போகிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஞாபகத்திலே வைத்திருக்கிறோம், இருதயத்திலே வைத்து வைத்திருக்கிறோம்ல, நம் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா நேற்று நாம் கற்ற வேத வசனம் அல்லது ஒரு ஒரு மெசேஜ் நம்ம கேட்டிருந்தோம்னு சொன்னா ஞாபகத்துல இருக்குமான்னு சொன்னா நிச்சயமா இருக்காது. போன வாரத்தில் ஆலயத்தில் போதவர் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டால் தெரியுமா, நமக்கு தெரியாது, மறந்து போய் விடுகிறோம். ஆனால் அப்படி ஏன் அந்த இருதயத்துக்குள்ள அது செல்லலை, அந்த இருதயத்திலிருந்து பிசாசனவன் அந்த வசனங்களை வேத வசனங்களை எடுத்து போடுகிறான் இல்லையா. எப்படி வழுகறியே விதைக்கப்பட்ட அந்த வசனங்களை அந்த பிசாசனவன் எடுத்து வெளியில் போடுறது போல என்ன நம்முடைய இருதயமாகிய அந்த இதயத்துக்குள்ளே அந்த வசனம் விதைகள் விழும் பொழுது அதை பிசாசானவன் எப்படியாவது வெளியே எடுத்து கொண்டு வந்துடணும், அந்த விதைகள் முளைத்து நல்ல பயிராகிவிடக்கூடாதே என்று சொல்லி யோசிக்கிறான் பிசாசானவன். ஆம் என கண்பானவர்களே, அந்த இருதயத்துக்குள்ளே அந்த வேத வசனங்கள் நிலைத்திருக்க வேண்டும் பாருங்க. அந்த வேத வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நேசித்து அதிகமாய் தியானித்து விருப்பத்தோடு ஆர்வத்தோடு அதை கற்றுக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இதயத்திலே பதிந்திருக்கும். இன்னொரு நாட்கள் வருகிறது, கொடிய பொல்லாத காலங்கள் வருகிறது, அப்போ வேதாகமம் எல்லாம் நம்முடைய கரங்களிலிருந்து பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. அப்போ வேதாகமம் நம்முடைய கரங்களிலே இருக்காது. அப்போ நம்ம வேத வசனங்கள் எல்லாம் நம்ம இப்போவே நம்ம கற்று நம்முடைய மனதிலே வைத்திருந்தோம் என்று சொன்னால்தான் இனிவரும் காலங்களிலே அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க முடியும். வேதாகமம் நம்முடைய கரங்களிலே இருக்குமா என்று சொல்லி தெரியாது. அப்போ அந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் நமக்கு வந்து சேரும் பொழுது நாம் இருதயத்தில் பதிந்திருக்கிற அந்த வேத வசனங்களை நாம் தியானித்து கொண்டே இருக்க முடியும். ஆம், நாம் இப்பொழுதே அவருடைய வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பதித்து அதை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாக்கப்படுகிறது என்பதை நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, மேலும் உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேலை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்திலே நீங்கள் சேரும்போது நீங்கள் என்னென்ன செய்யணுமா பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என கூறுகின்றார். அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அடிமைத்தனை வீடாக எகிப்திலிருந்து நான் உங்களையெல்லாம் கூட்டிட்டு வரப்போறேன், உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த கானான் தேசத்துக்குள் நீங்கள் சேரும் பொழுது நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அப்போ அந்த வேத வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் கட்டளையிடுகிற இந்த காரியங்கள் வார்த்தைகள் எல்லாம் நீங்க எங்க வச்சிருக்கணும், உங்க இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும். அப்படிதான் அப்பதான் அது என்ன செய்யாது, மறந்து போகாது. உங்களுடைய இருதயத்தில் நீங்க பதித்து வைத்திருப்பீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும், பூரணமாகும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகின்றது. பாருங்க, அழிந்து போகிற இந்த உலகத்திலே நம்ம நீண்ட ஆயுசை பெற ஏதேதோ வழிகள்லாம் நம்ம தேடுறோம்ல, நம்ம யூடியூப்ல போய் பார்க்குறோம்,
நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகனா என்ன செய்யலாம், எந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், என்னென்ன குடிச்சா நம்முடைய ஆயுசு குறைஞ்சு போகும் அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இல்லை இன்னும் நம்ம என்ன செய்யறோம், டயட்ல எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியும், வாக்கிங் எவ்வளோ நேரம் போகலாம், இப்படி நிறைய பல்வேறு உத்திகளை நம்ம என்ன செய்யறோம், கையாளுறோம்ல, ஏன் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நீண்ட நாட்கள் இந்த உலகத்திலே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் அந்த முக்கியமான அந்த முயற்சி என்ன தெரியுமா, அந்த வேத வசனங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா என்று பார்க்க நாம் தவறி விடுகிறோம். மீதி எல்லா முயற்சியும் எடுக்கிறோம், டாக்டர்ஸ் அதை சொன்னாங்க, டாக்டர்ஸ் இதை சொன்னாங்க, நான் அதை செய்யணும், அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், இந்த ஃபுட்டை நான் சேர்த்துக்கணும், இப்படிலாம் நிறைய அட்வைஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் மொபைலை நோண்டி நோண்டி நம்ம பார்க்குறோம், எப்படிலாம் செஞ்சால் என்னெல்லாம் நம்முடைய விளைவுகள் ஏற்படும், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் சாப்பிட்லாம், இப்படிலாம் நிறைய காரியங்களை போய் பார்க்குறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நீண்ட ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்வு, பூரண ஆயுசோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஒரு நாளும் பார்ப்பதே இல்லை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் எவ்வளவு தூரம் என்னுடைய இருதயத்திலே நான் பதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. வேத வசனங்களை நம்முடைய இருதயத்திலே சிறு குழந்தைகள் முதலே அதை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய 2 வயது பேர குழந்தையே நாங்கள் ஆலயத்தில் இப்பொழுதே சின்ன சின்ன வசனங்களை அவன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் சொல்லி கொண்டு வர்றான். ஏன், இது அவனுக்கு தெரியாது, அதனுடைய மீனிங் அவனுக்கு தெரியாது, இது ஏன் சொல்றோன்னுலாம் தெரியாது. ஆனா கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில இது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ அது அவனுக்கு தெரியாது, ஆனால் சின்ன குழந்தைகளை நாம் தான் ஊக்குவிக்கணும். அவருடைய இருதயத்தில் இந்த வேத வசனங்களை நாம் பதித்து வைக்கும்போது அது பின்னால் அவங்க வாழ்க்கையில் அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும் என்பதை அவங்களுக்கு தெரியாது. பெற்றோர்களாகிய பெரியோர்களாகிய நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்திலே எது இருக்கிறது, யார் இருக்கிறார், சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் நாம் பதித்து வைத்திருக்கும் பொழுது அதை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது இல்லையா. இனி உள்ள காலங்களிலே, வரக்கூடிய காலங்களிலே வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலங்கள் வரும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட காலங்கள் வரும் பொழுது வேதாகமம் நம்முடைய கரங்களிலே இருக்குமா என்று சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அதில் உள்ள வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்து வைத்திருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் அதை பதித்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எத்தனை பிரயோஜனம் உள்ளதோ, அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது இல்லையா. இருதயத்துக்குள்ள இருந்தெல்லாம் யாரும் வெளியே எடுக்க முடியாது. நம்ம நம்முடைய மனதிலே பதித்து வைத்து அதை தியானிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகும் என்பதிலே சந்தேகமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பானவர்களே, ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு நான் ஒரு சின்ன வேத வசனமாவது என்னுடைய குழந்தைக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போமா. அப்படி தீர்மானத்தோடு இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவோம். மகா இறக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக, இந்த 3வது நாள் என் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை எங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து நாங்கள் இதை தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாகிறதே நாங்கள் சிந்தித்தோம். அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதை இருதயத்தில் பதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாங்க, ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, உம்முடைய வேத வசனங்களை கற்க ஆர்வமுள்ள இருதயத்தை தாங்க. நீங்க அப்படி செய்ய போற தயவிற்காய் உமக்கு நன்றி. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.